அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இயற்கை வளங்களை பாதுகாப்பு. உயிரினங்கள் படைக்கப்பட்ட போதே அவற்றின் வாழ்வுக்கான இயற்கை வளங்களும் சேர்த்தே படைக்கப்பட்டன. இயற்கை வளங்களோடு அத்தனை உயிரினங்களும் மிக சிறப்பாக வாழ்ந்து வந்தன. மனிதர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள், இயற்கை வளங்களை பயன்படுத்த தொடங்கினார்கள். காலம் வேகமாக மாறியது. தனி மனித உடைமை போக்குகளும் உருவானது. அறிவியலின் ஆதிக்கமும் பெருகியது. விளைவு, மனிதனுக்கு மட்டுமே பூமி என்ற நிலை உருவானது. அதுவும் மாறி அறிவியல் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு மட்டுமே இயற்கை சொந்தம் என்ற நிலை உருவாகியுள்ளது. மனிதர்கள் பேராசையால் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டன. பிற உயிரினங்கள் யாவும் பாதிப்படைந்து வருகின்றன. நீர், நிலம், ஆகாயம், வாயு என நான்கு பூதங்களும் மாசடைந்து விட்டன. சீக்கிரமே வாழ முடியாத இடமாக பூமி ஆகிவிடுமோ என்ற நிலை உருவாகி வருகின்றன. வனங்கள் அழிந்து, நதிகள் வறண்டு, மலைகள் மறைந்து, கடலில் உயர்ந்து போன நிலையில் இனி எத்தனை தலைமுறைகள் இந்த பூமியை பார்க்குமோ என்ற நிலை எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. உயிரினங்கள் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாவற்றையும் இயற்கை தருகிறது. காடுகள், நுண்ணுயிரிகள், ஆறுகள், ஏரிகள், கடற்பகுதிகள், மலைகள், மண்வளம், மேகங்கள், ஏன் ஒவ்வொரு மலைத்துளியும் கூட இயற்கையின் கொடைத்தான். இதில் ஒன்றை கூட இழந்துவிட்டு மனிதர்கள் வாழவே முடியாது. வாழ அவசியமான எல்லாவற்றையும் அழித்துவிட்டு யாரோடு எதனோடு வாழப்போகிறார்களோ தெரியவில்லை. இயற்கையை நேசிப்பது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பதும் நமது அவசியம். இது கடமை மட்டுமல்ல, பொறுப்பும் கூட. உங்கள் தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பது போல இயற்கையின் பாதுகாப்பையும் சேர்த்து வையுங்கள். இயற்கை வளங்கள் இன்றியமையமை குறித்து மக்களுடைய விழிப்புணர்வை உண்டாக்குக. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28 உலக இயற்கை வன பாதுகாப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் இயற்கையை பாதுகாக்க நம்மால் ஆனதை செய்வோம். ஆகவே இந்த நாளுக்காக நமது மரியாதை என்று சொல்லி இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இனிமையான வாழ்வை வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.